எல்லா புகழும் இறைவனுக்கே. பில்டிங் கட்டணம்னு முடிவு பண்ணியாச்சு, இடமும் நம்ம வாங்கியாச்சு. அந்த இடத்த வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும், மார்க்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் அந்த இடத்துல கவனிக்கணும், சைட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அந்த இடத்துல வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக சொல்கிறது தான், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கூடுதலாக ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 2-3 லைக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பில்டிங் மார்க்கிங்க்கு முன்னாடி தயாரிக்கிட்டு இருக்க ஒரு சைட்டை பார்த்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சைட்டில் வந்து நம்ம போய் நான் நேரடியாக போய்ட்டு களத்தில் வந்து நம்ம ஆராய்ஞ்சு செஞ்சாச்சு, ஆராய்ஞ்சிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சைட்டில். இப்போ இந்த சைட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன வழி இருக்குது, அதாவது வந்து நான் ஒரு சிமெண்ட் வண்டியோ லோடு வண்டியோ மணல் வண்டியோ கொண்டு வர்றதுக்கு அந்த வேவ் போய் வந்து செக் பண்ணியாச்சு. அந்த வேவ் வந்து அகலம் வந்து பெரிய லோடு வண்டி மூலமாக வர முடியுதா, அல்லது வந்து நான் ஷிஃப்டிங் பண்ண வண்டியில் இருக்கா, சின்ன டிராக்டர் மூலமாகவோ அல்ல சின்ன வண்டி மூலமாக நான் ஷிஃப்டிங் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நான் போய் நேரடியாக முடிவு பண்ணிவிட்டு அதை போய் நம்ம பார்த்துட்டேன். அடுத்தது பக்கத்தில் வந்து இபி லைன் வந்து க்ராஸ் ஆகிக்கிட்டு இருக்குது, எவ்வளோ தூரத்தில் க்ராஸ் ஆகிட்டு இருக்குது, எனக்கு செட்பேக் நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி முடிவு பண்ணிவிட்டேன். போரும் நான் போட்டு முடிச்சிட்டேன், அந்த போர் போட்டுவிட்டு அந்த போருக்கு உண்டான இபி கனெக்ஷனும் நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் தான் நம்ம சைட்டில் போய்ட்டு நேரடியாக போய்ட்டு கலந்து போய் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு நம்ம வந்து முடிவு பண்ணி பில்டிங் மார்க் பண்ணுறதுக்கு வேலைகளும் பார்க்க போகிறோம். அவ்வளவுதான், இப்போ சைட்டு சுத்தமாக ரெடி ஆகிடுச்சு, மார்க்கிங் பண்ண தொடர்ந்து போகிறோம். சிமெண்ட் வைக்கிறதுக்கும் நான் குடோனும் போட்டுட்டேன். நான் என்னுடைய சைட்டு வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு பெரிய சைட்டு, அதுக்கு தேவையான மாதிரி ஒரு சிமெண்ட் குடோன் டெம்பரவரியாக அரேஞ்சன் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து ஆட்கள் உட்கார மாதிரியும் அந்த இடத்துல சைட்டு சுத்த மாதிரி ஏற்பாடு பண்ணி முடித்தாச்சு. நான் தொடர்ந்து அடுத்து மணல் வண்டி வரப்போகுது லோடு கொட்ட போகிறாங்க. இனி வரக்கூடிய பில்டிங் அப்டேட் வந்து தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம்.